மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாங்கறத பார்க்க போறோம். இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த மாங்காய் ஊறுகாய் நமக்கு கிடவே செய்யாது. எப்படி பண்ணலாங்கறத பாருங்க. எப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸா அந்த மாங்காய் துண்டுகளை வெட்டி வச்சிருக்கீங்கறத பாருங்க. ஒரு சின்ன துண்டுகளா எடுத்து வெட்டி வச்சுக்கலாம். வெட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் வெயில்ல கொஞ்சம் காய வச்சு உலர வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்க கூடாது, ரொம்ப காயவும் கூடாது. இந்த பதத்துக்கு காய வச்சு நீங்க எடுத்துக்கலாம். இப்படி பார்க்கும்போது இதுல உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. மாங்காய் ஊறுகாய் பண்றதுக்கு என்ன என்ன இன்கிரீடியன்ஸ் பாருங்க. எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 15 மிளகு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாமே இந்த காம்பை அப்படி உடைச்சு எடுத்து வச்சுக்கலாம். எப்பவுமே ஊறுகாய் பண்ணும்போது மிளகு வத்தல கொஞ்சம் காய போட்டு வரத்து எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இதுல தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்க. நான் 1/2 கிலோ மாங்காய் எடுத்திருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு போடும் போது ஒரு வருஷம் ஆனாலும் மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு கெடாம அழகா வரும். இப்ப கடாய் எடுத்துக்கலாம். எப்பவுமே ஊறுகாய் பண்ணும் போது நல்லெண்ணெயா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆனாலும் கெடாம அப்படியே வரும். நான் இதுல வறுத்தெடுக்கிறதுக்கு வேண்டி 1/4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். இருக்கக்கூடிய இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இதுல போட்டுக்கலாம். மிளகு வத்தல் கடைசி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இதுல நம்ம சேர்த்துக்கலாம். வத்தல் உங்களுக்கு கடைசியா தான் வதக்கி எடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். ரொம்ப நேரம் நின்று வதக்கும் போது வத்தல் உங்களுக்கு கரிஞ்சு போயிடும். லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம், கறி பிடிச்சிடக்கூடாது. இப்போ ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மிளகு வத்தல் எரிப்புக்கு தகுந்தவாறு நீங்க போட்டுக்கிடுங்க. சில மிளகு வத்தல் எரிப்பு கூடுதலா இருக்கும், அப்ப கம்மி பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கணும். வதக்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாது. கறி பிடிச்சிடாம வதக்கும் போது கொஞ்சம் கவனமா சிம்மில் வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்க வேண்டாம். காஷ்மீரி மிளகெல்லாம் இதுக்கு போடக்கூடாது. நார்மலா இருக்கக்கூடிய வத்தல் மட்டும்தான் இதுக்கு உங்களுக்கு போடணும். இது வதக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா மிளகு பொடி கூட உங்களுக்கு போட்டுக்கலாம். இந்த மிளகு பொடியை விடவும் வத்தல் போட்டு வதக்கும் போது உங்களுக்கு ஊறுகாய் நீண்ட காலம் ஆனாலும் கெடாம அப்படியே இருக்கும். ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு மிளகு வத்தல் கூட கருகாம நம்ம வறுத்தெடுத்தாச்சு. ஊறுகானாலே உங்களுக்கு கல் உப்பு தான் மெயின். அதுல கல் உப்பு போட்டாதான் உங்களுக்கு ஊறுகாய் கெடாம ரொம்ப நாள் இருக்கும். இது 2 டேபிள்ஸ்பூன் அளவு கல் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது 1/2 கிலோ மாங்காவா இருக்கிறதுனால 2 டேபிள்ஸ்பூன். இப்ப வதக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வதக்கின மிளகு வத்தல், தேவையான அளவு கல் உப்பு, எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கருவேப்பிலை இதுல போட்டுக்கலாம். அப்புறம் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய மாங்காய் துண்டுகளை அதுல சேர்த்துக்கலாம். வதக்கும் போது ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சுக்கோங்க. மிக்சி ஜார்ல போட்டு பொடி பண்ணி வச்சாச்சு. இதை இப்போ இந்த மாங்காய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு காயப்பொடி, அப்புறம் நல்ல கிளறி விட்டுப்போம். மாங்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயாச்சு. நல்ல கிளறி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம்னா
ஊறுகாய் கெடாம இருக்கிறதுக்கு வேண்டி. மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது நீங்க ஈரத்தோட வச்சு அப்படியே நறுக்கி உடனடியா போடும்போது உங்களுக்கு கெட்டு போயிடும், பூஞ்சை வரை கூட வாய்ப்பு இருக்கு. அதனால காய வச்சு போட்டீங்கன்னா ஈரப்பதம் இல்லாம இருந்தாச்சுன்னா ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்பவுமே அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து பார்க்கணும். செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எழுதி அனுப்பணும். ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எப்பவுமே ஊறுகாயெல்லாம் வைக்கக்கூடிய சமயத்தில் பழைய காலத்தில் நமக்கு பரணியில் தான் வைப்பாங்க, நம்மளும் அதே போல் பரணியில் வச்சுருவோம். பரணி இல்லாதவங்க ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு எவர் சில்வர் ஸ்பூன் எதுவுமே ஊறுகாய்க்கு போடாதீங்க, பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க.